உங்களை வாழ வைக்கும் உங்கள் அனைவருக்கும் போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள் மக்களே. இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திங்க. அப்போ தான் நான் போடுறேன் வீடியோ. பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள் சொல்லியாச்சு, அண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் உங்கள் எல்லாருக்கும் சரிங்களா. கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாத்துக்குமே கஷ்டம் இருக்குது. கஷ்டம் இல்லாத மனுஷன் யாருமே இல்லை. அந்த கடவுளுக்கு கூட கஷ்டம் இருக்குது, அதுதான் உண்மை. ஆனால் நம்ம நினைக்கிறது, எல்லாருமே நினைக்கிறது வந்து, பாரு அவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கான், பாருப்பா அவன் கூட கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகிட்டான் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனால் அப்படி நினச்சோம் அப்படின்னா அது உண்மையாலுமே நம்மளோட முட்டாள்தனம். அதாவது பணக்காரங்களாக இருக்கீங்களுக்கு 5000 ரூபாய் கஷ்டம் அப்படின்னா, மிடில் கிளாஸ் நம்மளை மாதிரி இருக்கீங்களுக்கு 500 ரூபாய் கஷ்டம், இன்னும் நம்மளை விட கீழே இருக்கீங்க ஏழைங்களுக்கு 50 ரூபாய் கஷ்டம். இவ்வளோதான் கஷ்டம் சரிங்களா. இதையெல்லாம் நான் ஏன் சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, போகி திருநாள் அன்னைக்கு வந்து பழசு துணி மற்றவாங்க, பழைய துணியோ அல்லது பொருளோ, பொருள் இருந்ததுன்னா இடைக்கு போட்டுருவாங்க, துணியாக இருந்ததுன்னா எரிச்சிருவாங்க. இதெல்லாம் ஏன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அன்னையோட அதாவது தை பிறந்தால் வலி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பொங்கல் அன்னைக்கு சரிங்களா. அதாவது தை மாதம் வந்து முன்னாடி காலத்திலருந்தே வந்து ஒரு நல்ல மாதமாக எல்லாத்து கண்ணுலேயும் தெரியும், இன்க்ளூடிங் நம்ம கூட பார்த்துருப்போம் சரிங்களா. தை பிறந்தால் வலி பிறக்கும், அதுக்குண்டான விளக்கம் ஒரு என்ன ஒரு அதை நம்ம எடுத்துக்கிறோம் சரிங்களா. தை மாதம் அப்படின்னாவே ஓரளவுக்கு எல்லாத்துக்குமே மேக்சிமம் என்ன அப்படின்னா ஒரு நல்ல மாதமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த மாதத்தில் ஓரளவுக்கு எல்லாமே செழிப்பாக ஆகிற கண்டிஷனாக, அதனால் நல்ல மாதமாக இருக்கும் சரிங்களா. அதனால தான் தை பிறந்தால் வலி பிறக்கும் அப்படின்னு கூட சொன்னால், நம்ம வருஷம் ஒரு டைமு கட்டிகிட்டு தான் இருக்கும் காப்பு. அது எதுக்காக அப்படின்னா, நம்ம முன்னோர்களோ அல்லது நம்ம தெய்வங்களோ கூட இருந்து, குலதெய்வங்களோ நம்ம கூட இருந்து காப்பாற்றணும், அந்த வருஷம் ஃபுல்லாக காப்பாற்றணும் அப்படிங்கிறக்காக அதை நம்ம காப்பு கட்டி வருஷம் வருஷம் போகி பண்டிகை, அதாவது போகி அப்படின்னா இன்னையோட என்னை பிடிச்ச பூடையெல்லாம் போயிரு அப்படிங்கிறது, பிடிச்ச பூடை இன்னையோட போகட்டும் அப்படின்னு நம்ம எல்லாம் எடுத்துக்கலாம். அப்போது இருக்க கண்டிஷனில் காலையிலேயே கட்டிட்டிங்களா வந்துட்டு நம்ம குலதெய்வத்துக்கு ஒரு காப்பு கட்டியாச்சு. நம்ம குலதெய்வம் தூரமாக இருக்குது, அதனால் வீட்லேயே வந்துட்டு நம்ம பாறையிலேயே வந்து கட்டியாச்சு. சாமி கோயில் ஒன்று இருக்குது. சாமி கோயில்னால் அதாவது பக்கத்துலேயே ஒரு பாறை ஒன்று இருக்குது, அந்த பாறையில் ஒரு சாமி இருக்குது. அதுக்கு நாங்கள் ரெகுலராக விளக்கு வைப்போம். அதை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சாமி மாதிரியே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அதனால் அதுக்கும் வந்து ஒரு காப்பு கட்டுறதுக்கு வந்துட்டேன். இதையெல்லாம் அப்படியே கட்டிட்டு அப்படியே நம்ம எது எது இருக்குன்னா வீட்டுக்கும் வச்சாச்சு. வீட்டுக்கு மூணு பக்கம், அதாவது ஆங்கிலில் சரிட்டேன், மூணு பக்கம் அங்கங்கே சரிங்களா. என்னென்ன வச்சு கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூலப்பூடு அல்லது சிறு பீலைப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வச்சு கட்டியாச்சு. அதுக்கடுத்தது வந்து ஆவாரம்பூ சேர்த்தியாச்சு சரிங்களா. என்ன தான் வந்து கிராமத்திலேயே பிறந்திருந்தாலும் சிட்டியில் இருக்க மக்கள்லாம் வந்து ஒடிச்சிட்டு போகிறங்காட்டி இது தலை எல்லாத்தையும், நமக்கு கடைசியில் மிஞ்சுறது என்னமோ காஞ்ச தலை தான் மிஞ்சும் ஓகேங்களா. இது வந்து எல்லா கிராமத்துலேயும் உண்டான நிகழ்ச்சி. ஏன்னா விவசாயம் பண்ணுறவங்களுக்கு மேக்சிமம் டைம் கிடைக்காது ஓகேங்களா. இதுதான் உண்மையான காரணம் சரிங்களா. அப்படியே அதுக்கடுத்து நம்ம வீட்டுக்கும் கட்டியாச்சு. என்னென்ன சேர்த்து கட்டியிருக்கோம், ஆவாரம்பூ அண்டு வேப்பந்தலை அண்டு சிறு பிழைப்பு, இது மூணையும் சேர்த்து நம்ம வண்டி வீடு எல்லா பக்கமும் கட்டியாச்சு. இன்னையோட பிடிச்ச பூடை அதாவது சனியன் இன்னும் எக்ஸட்ரா எது வேணாலும் எடுத்துக்கோங்க. இந்த போகி பண்டிகையோடு எல்லோரும் போகட்டும் அப்படின்னு உங்களுக்கும் சேர்த்து நான் வேண்டிக்கிறேன் ஓகேங்களா. ஓகே, நல்லாயிருப்போம் நல்லாயிருப்போம், எல்லாருமே நல்லாயிருப்போம் அப்படின்ட்டு வேண்டிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவிந்த். வீடியோ பிடிச்சிருந்தேன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிடுங்க ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ.